மன்னாதி மன்னன் அத்தியாயம் 40. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? எம்ஜிஆர் பட பாடல் இது. மக்கள் திலகமே அதற்கு ஒரு மாபெரும் உதாரணம் என்பதற்கு அவரது மரணமே சாட்சி. அன்றும் இன்றும் என்றும் காலத்தை வென்று காவியமானவர் அவர் ஒருவர்தான். கிண்டியிலே கத்திப்பாரா சிலையிலே நேரு சிலை அமைக்கப்பட்டது. கத்திப்பாரா அருகே அந்த சிலை திறப்பு விழாவுக்கு பிரதமர் ராஜீவ் காந்தி வருவதாக இருந்தது. அன்றைக்கு முதல்வராக இருந்த எம்ஜிஆர் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி அதுதான். 22/12/1987. ஒரு நாட்களுக்கு முன்பே கொஞ்சம் சோர்வாகத்தான் காணப்பட்டதாக கூறினார்கள். வேறு நிகழ்ச்சிகளுக்கு, பொது நிகழ்ச்சிகளுக்கு அவர் போகவும் இல்லை. பிரதமர் வரும் நிகழ்ச்சியை அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உடல்நலம் கருதி மற்ற நிகழ்ச்சிகளை தவிர்த்து விட்டார் மக்கள் திலகம். 22/12/1987 அந்த நாளும் வந்தது. அது ஒரு செவ்வாய்க்கிழமை. குடும்ப டாக்டர் பிஆர்எஸ் என்கிற பிஆர் சுப்பிரமணியன், பாதுகாப்பு அதிகாரி ஆறுமுகம் ஆகியோரோடு எம்ஜிஆர் விழாவுக்கு சென்றார். வழக்கமாக பிரதமர் மேடையில் முதல்வர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார். ஆனால் அவரது உடல்நலனை கருத்திலே கொண்டு பாதுகாப்பு அதிகாரி சிஎஸ் ஆறுமுகம் அவர்களையும் அனுமதித்தார்கள். எம்ஜிஆர் பக்கத்தில் இருப்பதற்கு அன்றைக்கு வந்து பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரி, அவர் பெயர் சுப்பிரமணியன் என்று நினைக்கிறேன், அவர் அனுமதி கொடுத்தார். பிரதமரை வரவேற்று ராஜீவ்காந்திக்கு சால்வை சந்திரமாலை எல்லாம் போட்டு நினைவு பரிசெல்லாம் கொடுத்து மகிழ்ந்தார். ராஜீவ்காந்தியும் எம்ஜிஆர் அவர்களை கட்டி பிடித்து பாராட்டினார். மக்கள் திலகம் பேச வேண்டிய முறை வந்தது. எப்போதுமே மைக் முன்னால் வந்த பிறகு மைக் ஒரு சரியான நிலைமையில் இருந்தாலும் அதை கொஞ்சம் அசைத்து தனக்கு தோதாக மாற்றி வைத்துக் கொள்வார். அதெல்லாம் அவரது ஒரு மேனரிசம். ஆனால் அன்றைக்கு அவர் மைக்கை சரி செய்வதற்கு கைகளை தூக்க முயற்சித்தார். சரியாக வரவில்லை, கரம் வரவில்லை, மைக் கொஞ்சம் விலகி இருந்தது. ஆனாலும் வழக்கத்துக்கு மாறாக எம்ஜிஆர் அப்படியே பேச துவங்கிவிட்டார். ராஜீவ்காந்தி எழுந்து அவரே போய் எம்ஜிஆர் பேசுவதற்கேற்ப மைக்கை சரி செய்தார். மக்கள் உடனே ஆரவாரம் செய்தார்கள். அதை பார்த்து விட்டு எம்ஜிஆருக்கும் சிறிது புன்முறுவல் வந்தது. பேசி முடித்த பிறகு ரொம்ப தளர்ந்து போய் அமர்ந்தார். பேசுவதற்கு மிக சரியான அளவிற்கு வந்தது என்று சொல்ல முடியாது. கடந்த ஓரிரு வருடங்களாகவே அப்படித்தான் பேசி வந்தார். 85 முதலே ஆனாலும் முயற்சி செய்து பேசினார். 22 விழா முடிந்து வீட்டுக்கு வந்து படுத்த பிறகு மறுநாள் முழுவதுமே அவர் உடல்நலம் சரியில்லாமல் தான் இருந்தார். டாக்டர்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார்கள், மறுத்துவிட்டார். பின்னால் கேள்விப்பட்டது என்னவென்றால், அவரது இதய துடிப்பு சரியாக வேலை செய்யவில்லை, ஒரு சிறிய சர்ஜரி செய்து அதற்கேற்ப கருவிகள் பொருத்தலாம், பேஸ் மேக்கர் மாதிரியான கருவிகள் பொருத்தலாம் என்று சொன்னதற்கு அதுக்கு எம்ஜிஆருக்கு இஷ்டம் இல்லை என்று கூறிவிட்டார்கள். இரவு திடீரென்று ஒரு மாரடைப்பு. அதிலே வந்து மக்கள் திலகம் மீளவே இல்லை, மீளா துயிலே ஆழ்ந்து விட்டார். மக்கள் மீளாத துக்கத்திலே ஆழ்ந்தார்கள். 24/12/87 வியாழக்கிழமை மக்கள் திலகம் மறைந்திருக்கிறார். காலை 7 மணி அளவுக்கு தான் வந்து தமிழக முதல்வர் எம்ஜிஆர் மரணம் என்கிற அந்த செய்தி ஊர்ஜிதமானது. சென்னை நகர் முழுவதும் பரவியது. தொண்டர்கள் எல்லாம் கதறி துடித்தார்கள். சமூக விரோதிகள் இதை பயன்படுத்தி கொண்டார்கள். சில ஹோட்டல்கள் காலையிலேயே அந்த தேநீர் கடைகள் எல்லாம் சென்னையில் திறந்து விடும். டீ குடித்து விட்டு அவர்கள் போக, டீ கடைக்காரர்கள் பணம் கேட்க, இப்படி ஆங்காங்கே சின்ன சின்ன கலவரங்கள் மூண்டன. கோடம்பாக்கம் பகுதியிலே டீ கடைக்காரர்கள் இதில் இந்த தாக்குதலில் காயமடைந்தார்கள். போலீஸ்காரர்கள் வந்து கடைகளை மூட சொன்னார்கள். வாகனங்கள் மீதெல்லாம் கொஞ்சம் கல்லெறி இதெல்லாம் நடந்தது. நுங்கம்பாக்கம் சிலை அருகே, வள்ளுவர் சிலை அருகே ஒரு கார் வந்து அடித்து நொறுக்கப்பட்டது என்ற செய்தி கேள்விப்பட்டோம். அதற்குள் வந்து அண்ணா சிலையின் ரெண்டு புறமுமே வந்து சவுக்கு கம்புகளால் வந்து தடுப்பெல்லாம் அமைத்து விட்டார்கள். அதையெல்லாம் உருவி கொண்டு அடிக்க துவங்கினார்கள். இப்படி வந்து பெரிய அளவுக்கு அண்ணா மேம்பாலம் முதல் அண்ணா சிலை வரை பெரிய கடைகள் பாதிப்புக்குள்ளாகின. எம்ஜிஆர் இறந்த அன்று, அதாவது காலை, கலைஞர் அவர்கள் ஏதோ கூட்டம் முடித்து விட்டு ஈரோட்டில் கூட்டம் என்று நினைக்கிறேன்,
காலையிலே அவர் எக்மோர் ஸ்டேஷனுக்கு வந்து இறங்குகிறார். எம்ஜிஆர் மரணம் என்ற செய்தி அவருக்கு தரப்பட்டவுடன் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து நேராக ராமவரத்துக்கு போனார். எம்ஜிஆரை அவர் பார்க்கவில்லை. அப்போதைய டிஜிபி மோகன்தாஸ் நகரில் நிலைமை மோசமாகி கொண்டே போகும், நீங்கள் சென்று விடுங்கள் என்று பாதுகாப்பு காரணங்களுக்காக உடன் கொஞ்சம் காவலர்களை அனுப்பி அவரை அனுப்பிவிட்டார்கள். நெஞ்சுக்கு நீதியில் கூட இது பற்றியெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய தொலைக்காட்சி மட்டும்தான் இது நேரடியாக ஒளிபரப்பு செய்தது. அப்போது வந்து வேறு தனியார் தொலைக்காட்சிகள் கிடையாது. நான் வந்து எனது 40 ஆண்டுகால நண்பரின் மரணத்தை தொலைக்காட்சி வழியாகத்தான் பார்த்தேன் என்று அவர் உருக்கத்தோடு பதிவிட்டிருந்தார். அன்றைக்கு இரவு 24, 25 கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை எல்லாம் ரத்து செய்து விட்டார்கள். அவரவர்கள் வீட்டளவில் அடக்கமாக கொண்டாடி கொள்ளுங்கள் என்று கிறிஸ்தவ பேராயர்கள் எல்லாம் தகவல் கொடுத்து விட்டார்கள். அறிக்கைகள்லாம் வந்து விட்டன. திருவல்லிக்கேணி பகுதியிலே வந்து ஸ்கூட்டர் பைக் போன்ற வாகனங்களை எல்லாம் பெட்ரோல் டேங்கிலே மணல் போட்டு விட்டதாக ஒரே பிரச்சனை. மயிலாப்பூர் பகுதியிலே வந்து ஒரு சிறுவனின் மீது தீ வைத்து விட்டார்கள் என்ற பிரச்சனை. அதாவது என்ன ஆயிற்று என்றால், சென்னை சென்ட்ரலுக்கு வந்த பல ரயில்கள் வந்து ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு விட்டன. 800 அருகே எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டன. பயணிகள் எல்லாம் கால்நடையாகவே கிளம்பி வந்தார்கள். எனவே கூட்டம் கொஞ்சம் தாறுமாறாக மாறிவிட்டது. ராஜாஜி ஹாலிலே வந்து பொதுமக்கள் அஞ்சலிக்கு மக்கள் தளத்தின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு மெரினா பீச்சிலே அடக்கம், இதுதான் ஏற்பாடு. எனவே சமாதி அருகே மக்கள் திரள தொடங்கினார்கள். மவுண்டட் போலீஸ் குதிரைப்படை வந்து அடக்க முயற்சி செய்தது. பதிலுக்கு வந்து இவர்களும் கற்களை எல்லாம் எரிந்தார்கள். இதில் வந்து சில துப்பாக்கி சூடு நடந்து சிலர் இறந்து விட்டார்கள். சஃபேர் தியேட்டர் அடித்து நொறுக்கப்பட்டது. அதே போல் வந்து ஸ்பென்சர் அங்கு வந்து இப்போது இருக்கிற ஸ்பென்சர் இல்லை, அப்போது ஒரு சிறிய அளவிலான ஒரு ஸ்பென்சர் உண்டு. அங்கு வந்து புத்தாண்டு கேக், ஏன்னா புத்தாண்டு தொடங்குவதற்கான அலங்காரங்கள் எல்லாம் செய்திருந்தார்கள், அவையெல்லாம் வந்து தாக்கப்பட்டன. இப்படி பல பிரச்சனைகள். வால்டர் தேவாரம் அவர்கள் தான் கமிஷனர். உளவு பிரிவிலே 12 வருடம் அனுபவம் உள்ள இருதயதாஸ் அவர்கள் சமீபத்தில் தான் மறைந்து போனார். எங்களுக்கு எல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர். எந்த கமிஷன் வந்தாலும் உளவு பிரிவிலே மட்டும் இருதயதாஸை மாற்றவே மாட்டார்கள் என்றெல்லாம் கூறுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 போலீஸார் பாதுகாப்புக்காக வைத்திருந்தார்கள். இருந்தாலும் கலவரம் நடந்தது காரணம் எம்ஜிஆர் அவர்களை தரிசிப்பதற்காக பக்கத்து கிராமங்கள் நகரங்களிலிருந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் சென்னையை நோக்கி வர தொடங்கிவிட்டார்கள். அவ்வளோ பெரிய ஜனத்திரளை இங்கு வந்து கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதுதான் காரணம். அவர்களுக்கும் உணவு எதுவுமே கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வந்து எங்குமே உணவு தேநீர் எதுவுமே இல்லை என்றானவுடன் மிகப்பெரிய பிரச்சனையாக அது மாறிவிட்டது. மாற்று உடை எடுத்து வரவில்லை அவர்கள். ஆங்காங்கே வந்து அவர்கள் தங்குவதற்கோ ஓய்வெடுப்பதற்கோ வசதிகள் எதுவுமே இல்லை. எனவே அவர்களை விரட்ட கண்ணீர் போகை கொண்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கலவர சூழலாக மாறிவிட்டது. வாழ்நாள் முழுவதும் மக்களை நேசித்த ஒரு மகத்தான தலைவரின் இறுதி அஞ்சலியின் போது இப்படியெல்லாம் நடந்ததே என்பதிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். அப்போது புதிய தொலைக்காட்சியிலே வந்து வலம்புரிஜான் தான் நேரடி வர்ணனை, அதாவது அண்ணா சாலையிலே ஒரு மேடை அமைத்து நேரடியாக வர்ணனை செய்தார். வலம்புரிஜான் எனக்கு வந்து குருநாதர் பத்திரிகை உலகிலே. அப்போது அவர் ஒரு சம்பவம் சொன்னார். ஒரு முறை வந்து அவர் ஏதோ திருமணத்திற்கோ எதுக்கோ சென்றிருந்த போது எம்ஜிஆர் அவர்கள் அவர் வீட்டுக்கு ஃபோன் செய்திருக்கிறார்கள். ஒரு 13 வயது வேலைக்கார சிறுமி அந்த ஃபோனை எடுத்திருக்கிறார். யாருங்க பேசுறது என்று இந்த சிறுமி கேட்க, நான் எம்ஜி ராமச்சந்திரன் பேசுகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எப்போதுமே அவர் அப்படித்தான் சொல்வார், எம்ஜி ராமச்சந்திரன் பேசுகிறேன் என்று முழு பெயர் சொல்வார். இவர் எம்ஜிஆர் என்று சொன்னிருந்தால் அந்த சிறுமிக்கு புரிந்திருக்கும். இது புரியவில்லை. ஐயாவும் அம்மாவும் இப்போதுதான் வெளியே கிளம்பி போனார்கள் என்றவுடன், நீ யார் பேசுற என்று இவர் கேட்கிறார். நான் இங்கே வேலை பார்க்குற பொண்ணு. உன் பேர் என்ன? லட்சுமி. எந்த ஊர்? தூத்துக்குடி பக்கத்தில் வள்ளியூர் பக்கத்தில் ஒரு ஊர், சின்ன கிராமம். வேலைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? எம்ஜிஆர் கேள்வி. 3 வருஷமா இங்கே தான் இருக்கேன். என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. மாதம் மாதம் ஊருக்கு அப்பாவுக்கு அனுப்பிடுவாங்க. சாப்பாடு போட்டு கிறிஸ்மஸுக்கு தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் துணிமணிலாம் எடுத்து கொடுத்துருவாங்க. சரி, சாப்பாடெலாம் நல்லா இருக்குமா என்று எம்ஜிஆர் கேட்டிருக்கார். நான் ரொம்ப நல்லா இருக்கும். ஐயாவுக்கு தினமும் கறி சோறுலாம் செய்வாங்க, எனக்கும் கொடுப்பாங்க. சினிமாவுக்கு கூட்டு போவாங்களா என்று எம்ஜிஆர் கேட்டிருக்கிறார். லீவு நாளில் போவாங்க, என்னையும் கூட்டு போவாங்க. உனக்கு ஐயாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா? எம்ஜிஆரின் கேள்வி. ரெண்டு பேருமே பிடிக்கும். ஐயா ஏதாவது கடைக்கு அனுப்புனா மிச்ச காசை என்னையே வச்சுக்க சொல்லிடுவார். நான் சேர்த்து வச்சுருக்கேன். எப்போ ஊருக்கு போவேன்?
இப்படியே அவர் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார் அந்த லட்சுமி என்கிற வேலைக்கார சிறுமியோடு. ஆனால் முடிஞ்சாலும் இதை உருக்கத்தோடு வர்ணித்தார். சரி ஐயா வந்து நான் பேசுறதா சொல்லு, இன்னொன்று உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு மீண்டும் கேட்க, நான் எம்ஜி ராமச்சந்திரன் என்று அவர் பதில் சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் என்றும் சொல்லிக்கொள்ளவில்லை. இரவு வீடு திரும்பிய ஆசிரியர் வளமுருஜாரிடம் அந்த வேலைக்காரிக்கார சிறுமி சொல்ல அவர் பதறி போனார். மறுநாள் வந்து எம்ஜிஆர் அவர்களை அவர் பார்க்கும்போது சிறுமி பற்றியெல்லாம் விசாரித்து அவளுக்கு ஒரு சின்ன பரிசாக ஏதோ ஒரு தொகையை கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு ஈகை குணம் படைத்த ஒரு தலைவர், இனி எப்போது இவரை காண்போம் என்றெல்லாம் பழைய நினைவுகள், அவரோடு பழகிய சம்பவங்களை எல்லாம் வளம்புரிஜான் வர்ணிக்கும் போது, தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருந்த தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளிலும் கண்ணீர் வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியிருக்கு என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் வந்து நான் பத்திரிகையாளன், எனக்கு காலையில்தான் தகவல் தெரிந்தது. காலையில் தகவல் தெரிந்த பிறகு அந்த மவுண்ட் ரோடுக்கு உள்பக்கமாக, அதாவது அண்ணா சாலைக்கு உள்பக்கமாக களிமண்புரம் என்கிற இடத்துல நாங்கள் ஒரு இடம் வாங்கி ஒரு ப்ரெஸ் போடுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தோம். அச்சகம் கிடையாது, வாடகை அச்சகத்தில் தான் அச்சிட்டு கொண்டிருந்தோம். முன்னதாக ஒரு பைண்டிங் யூனிட் அங்கு போடலாம் என்று சொல்லி இந்த பைண்டிங் யூனிட், எப்போதுமே வந்து ப்ரெஸ் பைண்டிங் யூனிட் அச்சகம் அந்த நாம் பைண்டிங் செய்கிற இடம் ரெண்டையும் சேர்த்து போடுவது ஒரு வழக்கம். பைண்டிங் யூனிட் போட்டு பைண்டிங் யூனிட் வேலையை தொடங்கி விட்டோம். ஒரு சிறிய சந்து போன்ற பகுதி தான். சரி அதற்கு ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ என்று வந்தோம். ஒன்றும் வண்டியெல்லாம் கொண்டு போவதற்கு வழி கிடையாது. அப்போது எங்கள்கிட்ட ஒரு ஜீப் ஒரு கார் இருந்தது. முடிந்த வரைக்கும் போய் பிறகு நடந்தே போய் மவுண்ட் ரோடை கிராஸ் செய்யும் போது கலைஞர் சிலை இருந்த பகுதி வழியாக கிராஸ் செய்து அந்த பக்கம் போய் களிமண்புரத்துக்கு செல்ல வேண்டும். அப்போதுதான் கலைஞர் சிலையை வந்து உடைத்து கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் கண்ணால் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. களிமண்புரம் எங்களது கட்டடத்திற்கு போகும்போது மேலே போய் பார்த்தால் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் ஷாப்பிலிருந்து ஏராளமான பொருட்கள், அதாவது கிரிக்கெட் பேட், வேறு பந்து, இது போன்ற பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து அங்கு போட்டு வைத்திருந்தார்கள். பிறகு சில தினங்கள் கழித்து அவற்றை நாங்கள் ஒப்படைத்தோம். இப்படியான மக்களதிலகத்தின் மரணம் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தியது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் மக்களதிலகம் மறைந்த பிறகு அவரை பற்றிய பல்வேறு சம்பவங்கள், பல்வேறு நினைவலைகளை ஒவ்வொருவரும் வந்து பகிரத் தொடங்கினார்கள். பத்திரிகைகளிலே தொலைக்காட்சிகளிலே பகிரத் தொடங்கினார்கள். ஆனால் மக்களதிலகம் மறைவுக்கு பிறகு அவர் அரும்பாடு விட்டு வளர்த்த அதிமுக கட்சி என்ன ஆனது, எப்படி அந்த கட்சியின் முதல் பிளவு தோன்றிற்று, இவற்றையெல்லாம் வரவிருக்கிற வாரங்களிலே விவரமாக பார்ப்போம். வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அன்பார்த்த தமிழ் நெஞ்சங்களே, மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.